இப்போ வந்து கம்பு மாவில் வடை செய்ய போகிறோம். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறது. அடைக்கு எப்படி மாவு பிசைஞ்சோமோ அதே மாதிரி ஒரு கப்பு மாவு, ஒரு அரை கப்பு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிசைஞ்சாச்சு. ஆனால் அடையை விட வடைக்கு கொஞ்சம் டைட்டாக பிசையணும் மாவு. அடைக்கு வந்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சோம். நம்ம என்னோடய செக்மெண்ட்டில் கம்பு அடை இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சேன். இது கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கணும். வடைக்கு பிசைஞ்சு நம்ம சின்ன சின்னதாக தட்டி எண்ணெய் தேவையான அளவு அதை ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒன்று ஒன்றா பொறிச்சி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு முதல்ல பார்த்துக்கலாம். காஞ்சிடுச்சு. நம்ம உடனே வடை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, கம்பு மாவில் வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடைக்கு பிசைஞ்சோமோ அதே பதத்தில் பிசைஞ்சு, ஆனால் அடையை விட கொஞ்சம் கட்டியாக பிசையணும் மாவு. பிசைஞ்சு நம்ம இதே மாதிரி தட்டி ஒரு கப்பு மாவுக்கு இவ்வளோ வடை வரும். இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் குழந்தைங்களுக்கெல்லாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. கம்பு வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.